பக்கங்கள் வடம் வந்து மிக அருமை. அதாவது பெண்கள் வந்து இன்னைக்கு பொள்ளாச்சி சமூகமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் பெண்கள், அதாவது இன்றைய கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பெண்கள், வீட்டு குடும்ப பெண்கள்லாம் எப்படி அந்த செல்போனை யூஸ் பண்ணி எப்படி சிக்கிக்கிறாங்க, எப்படி எல்லாம் அந்த கல்லூரி மாணவிகள் வந்து அந்த யதார்த்தமா குடும்ப பெண்கள் வந்து சிக்கல மாட்டிக்கிறாங்க, எப்படி கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த அற்புதமான எடுத்திருக்கிற படம். படிக்காத பக்கங்கள், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு குடும்பத்தோட குடும்ப பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் படிக்காத பக்கங்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல 23 வருஷமா மது, அதாவது அந்த காலத்துல என் கோப்பையிலே என் குடியிருப்பு, கோடமையில் என் துணையிருப்பு, கவிஞர் கண்ணதாசன் கூட மதுவுக்கு எதிராக பாடல எழுதின வரலாறு கிடையாது. 2003 டாஸ்மாக் கடையை திறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷமா மதுவுக்கு எதிரான பாடல்களை எந்த கவிஞர் எழுதல? அது எந்த கவிஞர்கிட்ட நீங்க போய் கேட்டுக்கோங்க, திரைப்பட கவிஞர்கள் எழுதல. இதே ஐயா வைரமுத்து அவர்கள் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பன்னு ஏறுது கிட்ட கவர்தான் எழுதினாரு. அதே மாதிரி தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தா உச்சாரம் பிறக்கும், அவர்தானே. அதே மாதிரி இதே சொல்லுங்க சொல்றீங்க, மிகப்பெரிய கோடிக்கணக்கில் வாங்கி படம் பண்ணிக்கிட்டு முக்கிய கதாநாயகன் நான் வரவா வரவா அண்டாள கொண்ட பீர் அடிக்காமங்க. அப்ப அவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அடுத்த படம் வரப்போது, இந்த கடைசி படத்தை நடிச்சுட்டு அடுத்த முதலமைச்சர் போறாரு, அவர் சொல்றாரு கேம்பெயினா சாம்பியனாங்க, கேம்பெயினா சாம்பியனாங்க, ஆரம்பிக்கட்டுமா கேம்பெயின், ஆரம்பிக்கட்டுமா சாம்பியன் ஆரம்பிக்கட்டுமாங்க. அப்படி சூழ்நிலை இருக்கும் போது இன்னைக்கு வந்து பெரிய சரக்கு கடை சரக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஏங்க என்ன கடைச்சராயமாங்க, சரக்கு கடை சரக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நானும் 23 வருஷமா தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க 23 வருஷமா கட்டி காத்த 450 ரூபாய் சரக்க கேவலமா பேசணி, அரசாங்கத்துக்கு விரோதமா பாடல் வரிகளை எழுதியாடி என்ன அரசு. ஏங்க இதே இது இவருக்கு வந்து இந்த படிக்காத பக்கங்கள்ல ஒரு பாடல் வரியை எழுதிதான் இவருக்கு சிறந்த பாடலாசிரியர் 2024 கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து டாஸ்மாக் அந்த மது பிரியர்கள் வந்து சரக்கு பழக்கம் இல்லாதவர்கிட்ட வந்து ஊத்தி விட அடியா அப்படிங்கிறாரு, இல்லையா அடிச்சா எனக்கு வாங்கி வந்துடும் சுத்த தல சுத்தல் வந்துருங்கிறாரு. அப்ப இவன் என்ன சொல்றாரு, நாங்க மதுவோட நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அவரு சரக்கு கடை சரக்கு அப்படின்னு இப்படி வர்ணிச்சுட்டு பின்னாடி காமிக்காரு. அங்க இருந்து வந்து அது என்ன பண்ணுது, சேலையவே அந்த பாம்பு கையா திரிச்சு நடுவுல போட்டுக்கிட்டு ஆடுது. ஆமாங்க, பாட நாங்க மதுவோட நின்றுக்கிட்டு இருக்கோம், பாடல போனோமா பேசாம எங்கேயாவது பிரச்சனை வந்துருக்கா, நாங்க இதோட நின்னுக்கோம். டாஸ்மாக் அரசாங்கத்துக்கு வருமானம் தரப்படியாங்க, இன்னைக்கு மதுபானத்துக்கு அதிகமா கஞ்சா வரைக்கும் அனாமத்தை வித்துக்கிட்டு இருக்காங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் எப்படி தரணும்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இவரை வந்து இது கல்லீரல் வந்து கடிக்கும் சரக்கு எங்களுக்கு என்ன கவிஞர் கண்ணதாசன் சொல்லாத புத்திமதியாங்க. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அவரு போயிட்டாரு, ஓ அடுத்த முதலமைச்சரே தீர்வேண்ட கட்சியை ஆரம்பிச்சு கலைச்சிட்டு ஓ கிங்க போயிட்டாரு. ஆக இவங்க எல்லாம் போனதுக்கு அடுத்த முதலமைச்சரா வர போறவரு சொல்றாரு வரவா காம்பே வரவா அண்டால கொண்ட பீர் அடிக்காங்காரு, நான் கேம்பெயினா சாம்பியனா அவரே குழப்பத்துல இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் போது இவர் என்ன வரிய வைர, நாங்க வைர வைரமுத்து வைர வரிகளை எழுதுற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம், இவர் எங்க நாங்க எங்களை வைர வரியா அவர் எழுத ஆரம்பிச்சார். இனிமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பப்ளிசிட்டியா, எங்களுக்கு எதுக்கு பப்ளிசிட்டி, வைரமுத்து வச்சு ஆறுகள்ல ஏங்க 3000 தேட்டர் தாங்க இருக்கு படத்துல, நீங்க இந்த பாட்டு இல்லாம எங்க பாட்டு இல்லாம நீங்க படத்தை ஓட்ட முடியுமாங்க, உங்களுக்கு சேலஞ்சு வச்சுக்கிறேன். பகல் காட்சி டாஸ்மாக் மது பிரியர்களுக்கு எனக்கு இந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, நோ ட்ரிங்க்ஸ் நோ சிகரெட் அப்ப எதுவுமே இல்லை. நாங்க வந்து இங்க பார்ல பார்க்கணும், பார்ல எங்க எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற அளவுக்கு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, எங்களுக்கு நாங்க போட்டி வச்சுக்கிடுவோங்க, நீ நீ மதுக்கு எதிரான இதை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணு, அது எல்லாம் மினி தேட்டரை வச்சு பார்கள்ல 6000 பார்கள்ல ரிலீஸ் பண்ணு, கூட்டத்தை பார்த்துருவோம்.
இல்ல பகல் காட்சியை வந்து எங்க டாஸ்மார்க் மது பிரியருக்காக ஒரு காட்சியை சொல்லுங்க. எங்கள் இல்லாம எந்த படமும் ஓடாது. குடிமகனே பெரும் குடிமகன் ஒரு கிண்டத்தில் ஏந்துகிறேன். சிவாஜி கணேசன்ல இருந்து அத்தனை பேருங்க, அது ரஜினிகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனா இருக்கட்டும், எல்லாருமே ஊத்தி ஊத்தி அந்த குடிச்சதை அப்படியே பார்த்து உற்சாகமா வளர்ந்து இன்னைக்கு 61% பேர் வளர்ந்துருக்கிற வந்து இன்னைக்கு ஒரே அடியா வந்துட்டு சரக்கு கடை சரக்கு அதை என்ன மயிறு இருக்குங்கிற மாதிரி பாடல் வரிகளை எழுதிதானே வைத்தச்சலா இல்ல. சரி இதை சொல்றல, நீ உடனே போய் நாளைக்கு குடிபோதை மறுவாழ்வு மையம் திறந்துட்டியா? இதே இதே வைரமுத்தை பார்த்து நான் கேட்கிறேன், நீ போய் போய் நாளைக்கு ஐயா சாரி என்ன பார்த்து ஐயா நான் இப்படி பாடல் வரிகளை எழுதிட்டேன். மதுப்பிரியர்கள் கேட்கிறாங்க நீங்க குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்க சொல்றாங்க. எங்களுக்கு தனி மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை எங்களுக்காக திறக்க சொல்ற, அதனால தயவுசெய்து படிக்காத பக்கங்கள் படத்துல உள்ள வைரமுத்து எங்களை வஞ்சி எழுதியிருக்கிற பாடலை நீக்கியே ஆக வேண்டும். என்னதான் பண்ணுவீங்க? ஏற்கனவே தேர்தல் நின்றுருக்கோம், வர்ற காலங்கள் வந்து இது இப்ப தாங்க டவுசர் போட்டு அது இது வரைக்கும் இப்ப கொடியை பிடிச்சோம், எந்த கட்சிக்குனாலும் கொடியை பிடிச்சோம், கோஷம் போட்டோம், எந்த கட்சி எதுவும் தெரியாம அரைஞ்சோம். இப்ப எங்களுக்கு டாஸ்மாக் கடைகளே எங்களுக்கு கிளைகள் பார்களே, எங்களுக்கு அரசியல் பயிற்சி பண்ற, அதனால நாங்களும் அரசியல் இறங்கிட்டோம். அதனால எங்களை ஏதாவது பாக்காதங்க. அவர் இவரு ஆறுமுகம் எம்எஸ் ஆறுமுகம் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தேர்தல வேட்பாளராக நின்றுருக்காரு. ஜூன் 4 பொட்டியை திறப்பாங்க. அப்ப நீ உங்க கேள்விக்கு விடையெடுக்கும். பழிக்காத பக்கங்கள் படத்துல இந்த வைர வரிகளை எழுதிய வைரமுத்து எங்களை வைர மாதிரி எழுதின பாடல், அந்த பாடலை நீக்க வேண்டும் என்பதை கோரிக்கை.